மீம்ஸ் லவர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு சோகமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மீம்ஸ் கிங்கான தீம்ஸ் வந்து இறந்து போச்சு அப்படிங்கிறதான். ஆக்சுவலாக தீம்ஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கோம். நாயை பிடிக்காதவங்களுக்கு கூட வந்து தீம்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு வந்து தீம்ஸ் ரொம்ப பயங்கர பாப்புலரான ஒரு மீம் டெம்ப்ளேட். ஆக்சுவலாக அந்த மீம் டெம்ப்ளேட்டோட ஒரிஜினல் வெர்ஷன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹாங்காங்கில் இருக்க பால்டைஸ் அப்படிங்கிற ஒரு டாக் தான். அந்த டாக் வந்து பார்த்தோம் அப்படின்னா 18ஆம் தேதி வந்து, அதாவது ஆகஸ்ட் 18ஆம் தேதி வந்து இறந்து போச்சு. இந்த டாகோட ஃபேஸை வச்சு தான் வந்து இந்த டாஜ் மீம்ஸே வந்து வந்துச்சு. அதாவது தீம்ஸோட ஒரிஜினல் வெர்ஷன் தான் வந்து இந்த டாக். இந்த டாக் பார்த்தோம் அப்படின்னா ஹாங்காங்கில் இருக்க ஒருத்தவங்க வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த டாகுக்கு வந்து ரொம்ப நாளாகவே வந்து உடம்பு சரியில்லை. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஏற்கனவே வந்து சில ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி இதுக்கு பார்க்கும்போது வந்து இதயத்தில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு நிறையா ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனாலுமே வந்து திரும்ப அந்த ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு இதுக்கு வந்து கேன்சர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அதாவது நுரையீரலில் கேன்சர் இருந்திருக்கு. ஸோ அதையுமே வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு வந்து நிறையா வந்து ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. தொடர்ந்து கண்டினியூஸாக ஒரு 6 மாதத்துக்கு வந்து என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமோ எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நுரையீரலில் அது ரொம்ப பெரிய கட்டி ஆயிடுச்சதால அதை வந்து எவ்வளோ ட்ரை பண்ணியுமே வந்து எடுக்க முடியல அப்படிங்கிறதால வந்து அது ரொம்ப அந்த பாதிப்பு அதிகமாகி அந்த நாய் வந்து இறந்து போச்சு. எப்படியும் வந்து ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆயிரும், அதுக்கப்புறம் வந்து கீமோதெரப்பிலாம் கொடுத்து எப்படியா நல்லா பிழைக்க வச்சு திரும்ப தீம்ஸை நம்ம நல்லா பார்க்கலாம் அப்படின்னு வந்து எதிர்பார்த்தவங்களுக்கு நிறையா பேருக்கு ஷாக்கு. தீம்ஸ் வந்து இறந்து போச்சு ஆகஸ்ட் 18ஆம் தேதி. இந்த நிலையில் தான் இந்த தீம்ஸ் லவர்ஸ் நிறைய பேருக்கு வந்து இந்த நியூஸ் வந்து பயங்கர பாதிப்பை உண்டு பண்ணிடுச்சு. நிறைய பேர் வந்து தங்களோட தீம்ஸ்னால இவ்வளோ நாள் நாங்கள் பார்த்த மீம்ஸ், ரொம்ப ஃபேவரட்டான மீம்ஸ் எல்லாத்தையுமே வந்து சோஷியல் மீடியா, வாட்ஸ்அப், ட்விட்டர் எல்லா இடங்கள்லையுமே வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிலையில் தீம்ஸோட ஓனர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தீம்ஸ் இறந்துச்சு தான், ஆனால் வருத்தப்படாதீங்க, அது வந்து நமக்கு இவ்வளோ நாள் கொடுத்த சந்தோஷம் வந்து எப்பயுமே இருக்கும். அது நம்மளோட மீம்ஸாக எப்பயுமே நம்மளை சிரிக்க வச்சுட்டே இருக்கும். அது இப்போ சொர்க்கத்துக்கு போயிருக்கோம், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு வந்து அவங்க போட்டிருக்காங்க ட்வீட். ஸோ இந்த நிலையில் பார்த்தோன்னா பயங்கரமாக நிறைய பேர் வந்து தீம்ஸை பற்றி தங்களுக்கு இருக்கிற மெமரிஸையுமே வந்து நிறையா ஷேர் பண்ணிருக்காங்க. இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா, தீம்ஸ் ஏன் வந்து இவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு? 2017-18க்கு முன்னாடிலாம் பார்த்தோன்னா வந்து தமிழ்நாட்டில், இந்தியாவில் கூட வந்து பெருசாக வந்து தீம்ஸ் வந்து ஃபேமஸ் ஆகலை. அதுக்கப்புறம்தான் வந்து இந்தியாவில் பயங்கர ஃபேமஸ் ஆகுது. இந்த தீம்ஸ் பார்த்தோன்னா ஒரு பெரிய குரூப். ஆக்சுவலாக இந்த குரூப்பில் பார்த்தோன்னா வால்டர், பெரோ, தீம்ஸு, அப்புறம் நம்ம கருப்பி கூட வந்து இந்த இதில் வந்து ஜாயின் பண்ணிச்சு. ஸோ இந்த தீம்ஸை வச்சு நிறைய மீம்ஸ் வரும். அரசியல், ஐபிஎல், சினிமா எல்லா விதத்துலேயுமே வந்து தீம்ஸை வச்சு தான் நிறையா மீம்ஸ் வந்துச்சு. இப்போ கூட வந்து தீம்ஸ் வந்து ஒரு ட்ரெண்டில் இறங்கி போனால் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. எப்பயுமே ட்ரெண்டில் இருக்கிற ஒரு மீம்ஸாக வந்து இப்போயுமே இருக்குது. கிட்டத்தட்ட 2017 உள்ளே வந்துச்சு, இப்போயுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இதை பற்றின நிறையா மீம்ஸ் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. என்ன கான்செப்டாக இருந்தாலும் தீம்ஸை வச்சு போட்டால் அது பயங்கரமாக நிறைய பேர் வந்து ரீச் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் சிரிக்கவும் வைக்கிது, யோசிக்கவும் வைக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த தீம்ஸ் வந்து ரொம்ப பாப்புலரானது. தீம்ஸ் வெறும் மீம்ஸாக மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு ட்ரெண்டிங்கை உருவாக்குச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு தீம் ஸ்லாங்னே சொல்லி ஒரு ஸ்லாங் வந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஒரு சென்டென்ஸ் எழுதுறோம் அப்படின்னா அதில் எம் அப்படி போட்டு வந்து எழுதுவாங்க. அதாவது தீம்ஸ் அப்படின்னு போடும்போது அந்த எம் வருது இல்லையா, அந்த எம் வந்து எல்லா வேர்ட்ஸ்லேயுமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இந்த ரெண்டு இதுலேயுமே பாருங்கள், இந்த ரெண்டு மீம்ஸுமே பாருங்கள், உங்களுக்கு புரியும். தமிழாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, ரெண்டுலேயுமே வந்து அந்த வார்த்தையில் வந்து தலை அப்படின்னா தலைன்னு போட்டு அதில் இம் வரும். ஸோ இப்படி ஒவ்வொரு வார்த்தையிலையுமே வந்து இம்மு இல்லை இங்கிலீஷ்னா எம் அதை வந்து சேர்ப்பாங்க. இதுவுமே வந்து தீம்ஸால் உருவான ஒரு ட்ரெண்டு. இந்த ட்ரெண்டு வந்து இன்றைக்குமே பசங்க நிறையா பேர் வந்து அவங்க சாட்டில் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க, எம் போட்டு பேசுவாங்க நிறைய பேர். ஏன் தீம்ஸோட மீம்ஸ் வந்து ரொம்ப பாப்புலர் ஆச்சு அப்படின்னா, நிறைய பேரை வந்து தங்களோட வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. அதாவது தங்களோட ரிசம்பிளாக வந்து தீம்ஸை வந்து பார்த்தாங்க. எந்த ஒரு திறமையுமே இல்லாமல் ரொம்ப சோகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனோட குணம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து அந்த சில சோகமான மீம்ஸ்லாம் வந்து நிறைய பேர் அவங்களோட கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை, கவனிக்காத விஷயங்களை கூட வந்து அந்த தீம்ஸ் மூலமாக போடுறது, இல்லை ரொம்ப ஜாலியான கஷ்டமான விஷயங்களை கூட வந்து அந்த தீம்ஸ் மூலமாக போடும்போது வந்து அதை தங்களோட ஈஸியாக வந்து அவங்களால கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சு. அப்படி தான் வந்து தீம்ஸ் வந்து பயங்கர பாப்புலர் ஆச்சு. அதாவது உள்ளே ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேசுகிறவங்களோட வாய்ஸாக வந்து தீம்ஸ் இருந்ததால் அது நிறைய பேருக்கு வந்து ஈஸியாக கனெக்ட் ஆச்சு. ஸோ அதனாலேயே வந்து தீம்ஸ் வந்து பயங்கர பாப்புலர் ஆச்சு. போங்க் அப்படின்னு சொல்லி இந்த கட்டை வச்சு அடிக்கிறது ரொம்ப பாப்புலரான இது. ஆக்சுவலாக வேர்ல்டு ஃபுல்லாக அது ரொம்ப பாப்புலரானது. கோவிட் டைமில் கூட பார்த்தோன்னா கோவிட் வைரஸை வந்து தீம்ஸ் வந்து அடிக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க, அது பயங்கரமாக பாப்புலர் ஆச்சு. ஸோ இது போக பார்த்தோன்னா தமிழில் வந்து தீம்ஸை வச்சு நிறைய டெம்ப்ளேட் இருக்குது. போடு இன்றைக்கி மஜாதான் அந்த டெம்ப்ளேட்டு, அதுக்கப்புறம் வந்து கத்தியல், கதறியல், ஊரை கூட்டியல்,
இவனுக்கு ஒரு கேடு வரமாட்டேங்குது அந்த மாதிரி வயிற்றுச்சல் படுற டெம்ப்ளேட்ஸ் அந்த மாதிரி நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து இருக்குது. ஸோ டீம்ஸை வச்சு இந்த மாதிரி நிறைய டெம்ப்ளேட் வந்து இன்றைக்குமே வந்து பாப்புலராக இருக்குது. திரும்ப திரும்ப எனக்கு இந்த ஒரு கேள்வி தான் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்குது, இந்த டெம்ப்ளேட்லாம் வந்து ரொம்ப பாப்புலர். ஸோ இந்த டெம்ப்ளேட்லாம் வச்சு வந்து இன்றைக்குமே வந்து சோசியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்கிற டீம்ஸ் வந்து இறந்து போனாலும் நம்மளோட வந்து எப்பயுமே நிற்கும் அப்படிங்கிறதான் வந்து திரும்ப திரும்ப சோசியல் மீடியாவில் நிறைய பேர் ஷேர் பண்ணுற விஷயங்களாக இருக்குது.